हाई हेलो वेलकम गाइस, वेलकम टू एनसीईआरटी क्लास 8 चैप्टर नंबर 2 लाक की चिड़िया। इंद लाक की चिड़ियाओड पोएट यारना कामतनाथ। इवंग एप्पो परंदिरुक्कांगना 22 सितंबर 1934 को दान परंदिरुक्कांगा। ओके या वांग पाकला अडुत्तु लेसन को पोलामा। लाक की चिड़िया, लाक की चिड़ियाना लाकना एन्ना अप्पडिनु दान केक्कुरींग। लाकना ओन्नुम इल्लैंग, த பல்ப் ஆஃப் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து கம்மி ரொம்ப கம் மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம், அதை தான் சொல்லுவாங்க. லாக் மீன்ஸ் நத்திங் பட் த பல்ப் ஆஃப் ட்ரீ இஸ் நோன் அஸ் லாக். இதில் தான் வளையல் செய்வாங்க. சுடியானா வளையல் மீன்ஸ் லாக் கி சுடியானா லாக் மீன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் த பல்ப் ஆஃப் ட்ரீ, சுடியானா பேங்கிள். இன் தட் பல்ப் ஆஃப் ட்ரீ தே ஆர் மேக்கிங் த பேங்கிள்ஸ். ஓகே, लेट्स गो टू द लेसन। सारे गांव में बदलू मुझे सबसे अच्छा आदमी लगता था, क्योंकि वह मुझे सुंदर सुंदर लाख की गोलियां बनाकर देता था। सारे गांव में बदलू मुझे, पोएट इज थिंकिंग दैट इन दिस विलेज my uncle is great, my uncle is good and kind, because they will make for me the very very beautiful goliya. okay, enna na inda gramathile badlu lake ku vandu solran, inda gramathiliye en mama da romba sirinda manushan, nalla manushan, ena avanga vandu enakku vandu romba pidichu pidichumana goliya seivanga, goli gundu. ओके, मुझे अपने मामा के गांव जाने का सबसे बड़ा चाव यही था। எனக்கு வந்து இதனால தான் எங்கள் மாமா காவு எங்கள் மாமா வில்லேஜுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ எம் கிளாட் டு கோ டு வில்லேஜ், மை அங்கிள்ஸ் வில்லேஜ். ஓகே, कि जब मैं वहाँ से लौटता था मेरे पास ढेर सारी गोलियाँ होती। When I return from village, I have many गोलियाँ with me. எப்போ நான் வில்லேஜ் அங்கே கிராமத்துலேருந்து திருப்பி வரேனோ என் கையில் நிறைய கோலியாக இருக்கும், கோலி குண்டு இருக்கும், ரங் பிரங்கி கோலியாக ஜோ கிசி பி பச்சே கா மன் மோலி ஹே. என்கிட்ட நிறையா கலர்ஃபுல் கோலியாக இருக்கும். ஓகே, ஐ ஹாவ் மெனி கலர்ஃபுல் கோலியாக வித் மீ தட் சில்ட்ரன் ஆல்சோ லைக் தட். ஓகே, அவங்களுக்கும் பிடிச்சி போயிடும், மற்ற பசங்களுக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லான கோலி குண்டு செஞ்சு செஞ்சு தருவான். ஓகே, யார்? லேக்க கூட மாமா. ஓகே, ओके वैसे तो मेरे मामा के गांव का होने के कारण मुझे बदलू को बदलू मामा कहना चाहिए था। எப்படி நானும் நான் எங்கள் மாமாவை வந்து நான் வந்து பதிலு மாமான் தான் கூப்பிடணும், ஆனால் நான் வந்து பதிலு மாமான்னு சொல்லாமல் பதிலு காக்கா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அவங்கள பதிலு காக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் நானும் பதிலு மாமான்னு சொல்லாமல் பதிலு காக்கான்னு சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் ஐ வில் நாட் கால் மை அங்கிள் பதிலு அங்கிள், ஐ வில் கால் பதிலு காக்கா, பிகாஸ் இன் மை ஆல் வில்லேஜ் சில்ட்ரன் ஆர் காலிங் லைக் தட் ஒன்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ அடுத்தது போகலாம். பதிலு கா மக்கான் குச் ஊஞ்சே பர் பனாத்தா. பதிலுவோட கடை வந்து ரொம்ப உயரத்தில் பண்ணியிருந்தாங்க. மக்கன் கே சாமானே படாசா சஹன்தா. ஓகே, அங்கே இருக்கிற ஜாமான்லாம் ரொம்ப பல பலன்னு சூப்பராக இருக்கும். ஓகே, அங்கே ஜிஸ்மே ஏக் புராணா நீம் கா விருஷ் லகாத்தா. அந்த கடையில் வந்து ரொம்ப பழைய நீம் ட்ரீ வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிலூஸ் அங்கிள் ஓகே பதிலு அங்கிள் ஹேட் அ பிக் ஷாப்
इन दैट देर वॉज वेरी ओल्ड नीम ट्री, उसे उसी के नीचे बैठकर बदलू अपना काम किया करता था. அதுக்கு கீழே உட்காந்துட்டு தான் அவன் அவனோட வேலை செய்வான். ஹி வில் சிட் அண்டர் த ட்ரீ அண்ட் டூ த ஒர்க். ஓகே, பகல் மே பட்டி தைகதி ரஹதி ஜிஸ்மே வஹ லாக் பிகலாயா கர்த்தா. தேர் வாஸ் லைக் அ ஷேப் மாடலிங் இன் தட் ஒன்லி ஹீ வில் மெல்ட் தட் லாக் த பல்ப் ஆஃப் ட்ரீ அண்ட் ஹீ வில் மேக் த பேங்கிள். அந்த ஒரு இது கட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்துருக்கீங்களே, ஷேப் பண்ணுறதுக்கு, பேங்கிள் ஷேப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் தான் அவன் வந்து அந்த லாக், இந்த இதுதான் பல்ப் ஆஃப் ட்ரீ. ஓகேங்க, இதில் தான் அதை உள்ளே விட்டு விட்டு அதை அப்படியே உருக்கி உருக்கி பேங்கிள்ஸ் வலையில் கொண்டு வரான். ஓகேங்க, ஓகே இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இது இங்கிலீஷில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், படிக்கிறேன் சும்மா கேட்டுக்கோங்க. பத்லு வாஸ் த பெஸ்ட் மேன் இன் என்டையர் வில்லேஜ். போயட் வாஸ் சேயிங் தட் பத்லு வாஸ் த பெஸ்ட் மேன் இன் த என்டையர் வில்லேஜ் பிகாஸ் ஹீ யூஸ் டு மேக் மீ பியூட்டிஃபுல் லாக்வியர் பில்ஸ். ஐ ஹேட் த கிரேட்டஸ்ட் டிசையர் டு கோ டு மை மேட்டர்னல் அங்கிள்ஸ் வில்லேஜ் that when I return from there I would have a lot of pills, colorful pills which I would fascinate any child. Okay, next, the author tells about you that when the writer was younger, Badlu, his maternal uncle who liked him best, he used to give them a beautiful lacquer tablets to play. லாக்வியர் டேப்லெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கோலி குண்டு, கோலியா. ஓகே, விளாட்றதுக்கு கொடுத்துருக்கான். த ஆத்தர் வாஸ் மோஸ்ட் ஹாப்பி டு விசிட் த மேட்டர்னல் அங்கிள்ஸ் வில்லேஜ் தட் வென் ஹீ ரிட்டர்ன் டு ஹிஸ் ஹோம் ஆஃப்டர் த ஹாலிடே வாஸ் ஓவர் ஹீ யூஸ் டு ஹாவ் அ லாட் ஆஃப் லாக்வியர் பில்ஸ். ஹாலிடே லீவ் முடிஞ்சக்கப்புறம் அவன் எப்போ அவனோட வீட்டுக்கு வரானோ அவன் கையில் நிறைய கோலி குண்டு, கோலியாக இருக்கும், கலர்ஃபுல் பில்ஸ், ரங் பிரங்கி கோலியா. ஓகே, கலர் கலராக இருக்கும், விச் அட்ராக்ட் த மைண்ட் ஆஃப் சில்ட்ரன் டுவார்ட்ஸ் தெம். ஹிஸ் மேட்டர்னல் அங்கிள் யூஸ் தெம் டு மேக் சச் டேப்லெட்ஸ் ஃப்ரம் பத்லு. அதர் சில்ட்ரன் மே ஹாவ் நாட் ஹேட் சச் பில்ஸ். த ஆத்தர் லவ் பிளேயிங் வித் தோஸ் கிளாஸ். ஷீ வாஸ் ஸோ கலர்ஃபுல் to see that the mind was fascinated. Okay, இதை நான் சொன்னது தான், அடுத்தது பார்க்கலாமா. முலாயம் ஹோனே பர் வஹ உசே சலாப் கே மன் பத்லா கர்கே சூடி கா ஆகர் தேதா. அந்த கை, பொம்பளைங்களோட கை வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அந்த அந்த கையை அளந்துட்டு அதுபடி தான் அவன் வந்து பத்லா, பத்திலா கருக்கே, பத்திலானா தின் பண்ணிட்டு அப்புறமா தான் அவன் செய்வான். ஓகே, பாஸ்மே சார் சஹ விபின் ஆக்கர் கி பேலனுமா முக்ரியா ரகி ரஹிதி ஜோ ஆகே சே குச் பத்லி ஆர் பீச்சே சே மோட்டி ஹோத்தி. ஓகே, இப்போ கொஞ்சம் வந்து தின்னாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து குண்டாகவும் இருக்கும். ஓகேங்க, அதெல்லாம் சொல்ல வராங்க இதில். அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இங்கிலீஷில் வாசிக்கிறேன். திஸ் சோர்ஸ் திஸ் ஸ்டோரி இஸ் ஆஃப் அ ஆத்தர்ஸ் ஆத்தர் சைல்டுஹுட். இது வந்து அவனோட சின்ன வயசு கதை. ஹீ கோஸ் டு மேட்டர்னல் அங்கிள்ஸ் ஹவுஸ் அண்ட் ஓவர் தேர் ஹூ பிளேஸ் வித் அ பியூட்டிஃபுல் மேடு வித் பத்லு மாமா. ஓகே, இஸ் டிலைட்டட் அண்ட் லவ்ஸ் டு கோ டு த வில்லேஜ் அண்ட் கோ டு ஹிஸ் அங்கிள்ஸ் வில்லேஜ் பிகாஸ் வென் ஹீ கம்ஸ் பேக் இஃப் ஹீ ஹேஸ் அ லாட் ஆஃப் கிளாஸ் டேப்லெட்ஸ் ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி. Okay, to see other children. Through my uncle was from the village, I should have called Badlu as Badlu Mama. இது நம்ம கேள்விப்பட்டது தான். ஓகேங்க, ஸோ தேர் வாஸ் அ பிக் பியர் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் ஹவுஸ் இன் விச் த ஓல்டு ட்ரீம். அது என்னது நான் சொன்னது தான், அது அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகே,